பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்த இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் அதிமுகவில் இரு தரப்பினரும் விரைவில் ஒன்று சேர்வார்கள் என கூறியுள்ளார். அவர் அளித்த பேட்டியை சூப்பர்டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழக மக்கள் அவங்களுடைய நலனை நினைச்சு அதுக்காகத்தான் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து இந்த அதிமுக கட்சியை ஆரம்பித்தார். சிறப்பான முறையில் செயல்பட்டது. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவர் முதல்வராகவே இருந்து மக்களுக்காக என்ன செய்யணுமோ எல்லா விஷயமும் நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து அவங்களும் அவருடைய பாதையிலேயே நல்லபடியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரு பன்னீர் அவர்கள் ஐயா அவரும் வந்திருந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து எடப்பாடி அவர்கள். ஸோ கட்சி வந்து ஜனங்கக்கிட்ட நல்ல பேரோடு நல்லபடியாக போயிட்டு இருந்தது. நடுவில் இந்த திஷ்டி பரிகாரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கட்சிக்கு சிறு சோதனை வந்திருக்கு, அவ்வளோதான். இனிமேல் மறுபடியும் வந்து பழையபடி தலைவர் ஆரம்பித்தப்போ எந்த ஸ்ட்ரென்த்தாக இருந்ததோ அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லபடி இருக்கும். அப்படி இருக்கணும்னு சொல்லி தான் பன்னீரையா அவர்கள் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போகணும்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. நான் இது ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் மீண்டும் எல்லாருமே ஒன்றுபட்டு பழையபடி அவர் எப்படி விட்டுட்டு போனாரோ அதே ஸ்ட்ரென்த்தோட எம்ஜிஆர் ரசிகர்களாகட்டும் அதிமுக தொண்டர்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற அளவுக்கு இந்த கட்சி பலம் தரும். அதுக்கு நானும் என்னை இணைத்து கொண்டு என்ன செய்யணுமோ எப்படி செயல்படணுமோ நானும் செயல்படுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா முன்னாள் தலைவர் இருக்கும்போது அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டு அரசியல் மேடைகளில் முதலாக கலந்துருக்கேன். இப்போது மீண்டும் அவருக்கு அவருடைய பெயரை காப்பாற்றுறதுக்கும் அவருடைய கட்சியை காப்பாற்றுறதுக்கும் நான் ஒரு சின்ன தொண்டனாக கீழேருந்து எந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க கூடையெல்லாம் பின்னாலேருந்து என்னால் முடிஞ்ச எல்லா கட்சிக்காக எல்லா பணிகளையும் ஆற்ற தயாராக இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். We'll be right back.